Hello friends, in this video, best swing trading stocks are how to select. இதுல ஒரு அஞ்சு ஒரு ஃபார்முலா வந்து ஆட் ஆயிருக்கும். இதுல ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் வந்து பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி க்ளோஸ் கிரேட்டர் தென் நம்பர் அப்படின்னு கொடுத்து ஒரு 50 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து கொடுத்துருப்பேன். என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக் வந்து 50 ரூபாய்க்கு மேல இருக்கணும், அதே மாதிரி 3000 ரூபாய்க்கு உள்ள இருக்கணும் அப்படின்னு வந்து நான் கொடுத்துருக்கேன். இது ஏன் அப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா 50 ரூபாய்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பென்னி ஸ்டாக், அப்போ நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து எடுக்கும்போது பெருசாக டார்கெட் வந்து கிடைக்காது. ஒரு 50 ரூபாய்க்கு மேலே இருக்கு இல்லை ஒரு 100 ரூபாய்க்கு மேலே இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல டார்கெட் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் 100 கூட வந்து செட் பண்ணிக்கலாம். சரியா, நான் 100 வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து 3000 ரூபாய்க்கு உள்ள இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் வந்து வேணும் அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. மேலே இருந்துச்சு அப்படின்னா குவான்டிட்டி கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து பெருசாக யோசிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் 10,000 வரைக்குமே வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 5000 ரூபாய் இருக்குன்னு வச்சிங்களேன், அது ஒரு நாளைக்கு 100 ரூபா 150 ரூபா குறைஞ்சபட்சம் 60 ரூபா 70 ரூபா வந்து மூவ் ஆகும். சரியா, அப்போ நம்ம ஒரு 10 வந்து ஹோல்டிங் வந்து பண்ணுறோம் அப்படின்னாலே குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் நல்ல ரிட்டர்ன் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஃபில்டரையும் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மூவிங் ஆவரேஜ் அண்ட் வால்யூம்ஸ் வந்து கொடுத்துருப்பேன், அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து பண்ணாதீங்க. கீழே ஆர்எஸ்ஐ, ஆர்எஸ்ஐயோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆர்எஸ்ஐயில் பிலோ 30 இருந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து போகுது அப்படின்னா டார்கெட் வந்து 60, 70, 80 அப்படின்னு வந்து போகும். அதே மாதிரி இந்த 70 தாண்டி அந்த 80, 90 போகும்போது ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து பிச்சுக்கிட்டு போகும் ஃபாஸ்ட்டாக. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐயில் 45 ரூபாய்க்கும் மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், அதே நேரம் 80 ரூபாய்க்கும் கீழே அதாவது 80% கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் மட்டும் வந்து வேணும் அப்படின்ட்டு வந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் அந்த 80 பார்த்தீங்களா, இதை ஃபில்டர் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 65 அப்படின்னு வந்து கொடுத்துங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லியில் வந்து 2 இருக்கும், அதுலேயுமே நீங்கள் அதை 40 வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா, 40 35 வந்து கொடுங்க, கரெக்டாக இருக்கும். இதுமே நீங்கள் வந்து 30 வந்து கொடுங்க. ஓகேவா, 30 வந்து கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்து இருக்கும். இந்த வால்யூம் அப்படிங்கிறது எதுக்காக கொடுத்துருங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸில் ஒரு சின்ன சின்ன ட்ரேட்ஸ் வந்து போயிட்டுருக்கணும், அப்போ தான் நம்ம வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸை நம்மளால் செல் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த வால்யூம் வந்து கொடுத்துருக்கோம். இந்த வால்யூமே நீங்கள் ஃபில்டர் பண்ணி 1 lakh, 2 lakh, 10 lakh இந்த மாதிரி கூட வந்து கொடுத்து எல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஸ்கேன் அப்படின்னு வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணி கிடைக்கும். இப்போ வந்து பாருங்கள், நமக்கு 6 ஸ்டாக் மட்டும்தான் வந்து கிடச்சிருக்கு இந்த நாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கண்டிஷன் படி. சரியா, இப்போ இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கேஷனுக்குது பார்த்தீங்களா, இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் நிஃப்டி 500க்குள்ளே மட்டும் எனக்கு ஸ்டாக்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த அளவுக்குலாம் இருக்காது அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சிக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து இதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை அகைன் வந்து நான் ஃபில்டர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 ஸ்டாக்காக வந்து கிடைக்குது. சரியா, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் எந்த செக்மெண்ட்டில் வந்து இருக்கணும், இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து பாருங்கள் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா மிட் கேப்பில் வந்து வேணுமா இல்லை உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து வேணுமா எதில் வந்து வேணுமோ அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ நான் இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு மொத்தமாகவே வந்து ஒரு 9 ஸ்டாக் தான் வந்து கிடச்சிருக்கு. இப்போ ஒவ்வொரு ஸ்டாக் நேர உங்களுடைய மவுஸ் கொண்டு போனீங்க அப்படின்னா அதுக்கான சார்ட் வந்து ஓப்பன் ஆகும். வந்து பாருங்கள், நான் கரெக்டாக கொண்டு போகிறேன், அதுக்கான சார்ட் வந்து ஓப்பன் ஆகுதா. இதை வச்சு எந்தெந்த ஸ்டாக் வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் வந்து இருக்குது, எந்தெந்த ஸ்டாக் வந்து சப்போர்ட்டில் வந்து இருக்குது, எந்தெந்த ஸ்டாக்கு ஆர்எஸ்ஏல பிலோ 30 40, 45 தாண்டி மேலே அப் ட்ரெண்டுக்கு வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். அந்த ஸ்டாக்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு அனலைஸ் வந்து பண்ணால் போதும். இப்போ 9 ஸ்டாக் வந்துருக்குன்னு வச்சிங்களேன், இந்த 9 நீங்கள் ஒப்பிட்டு இதில் எது பெஸ்ட்டாகுது, அதுக்கு அடுத்தது இதில் எது அடுத்த ஒரு 10 to 20 நமக்கு ரிட்டர்ன் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட்டு ஒரு 2000 ஸ்டாக்லேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம், இதில் எது பெஸ்ட்டுங்கிறத நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கும். இப்போ இந்த சேஞ்சஸ் வந்து பண்ணோம் பார்த்தீங்களா, இதில் இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் ஃபில்டர் வந்து பண்ணலாம். என்ன அப்படின்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்டாக்ஸ் வந்து தொடர்ந்து நமக்கு புள்ளி ஸ்கேண்டலாகவே வந்து கொடுக்காது. ஒரு நாள் வந்து அப்சைடு போகும், ஒரு நாள் டவுன் சைடு வந்து வரும், மறுபடியும் மேலே போகும், கீழே வரும், இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கும். அப்போ என்னன்னா இங்கே வந்து பாருங்கள், கீழே 2வது ஒன்று கொடுத்துருக்கேன், டெய்லி க்ளோஸ் கிரேட்டர் தன் ஒன் டே எகு ஹை அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா முன்னாடி நாளுடைய ஹையை விட இந்த நாள் வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான். ஓகேவா, இப்போ உங்களுக்கு இது வந்து தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து எடுத்து விட்டுருங்க. ஓகே, ஏன்னா இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து கிடைக்கணும் வச்சிங்களா இந்த கண்டிஷன் வந்து நம்ம எடுத்துடும்போது. சேம் அதே தான் வந்து இந்த 2வது கண்டிஷனும். ஓகேவா, இதையும் வந்து நான் எடுத்து விட்டுறேன். இப்போ நான் அகைன் வந்து நான் ஃபில்டர் வந்து கிளிக் பண்ணுறேன். நமக்கு வந்து பாருங்கள் 42 ஸ்டாக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த 42 ஸ்டாக்ஸில்
மேலே நான் சொன்ன கண்டிஷனுக்கு வந்துவாங்க, நிஃப்டி 500 மட்டும் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு வந்து கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்குன்னு பாருங்கள், 29 ஸ்டாக்ஸ் வந்து கிடைக்குது. இதில் எந்தெந்த ஸ்டாக்குக்கு வால்யூம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணுங்கள். அதுக்கு இந்த ஃபில்டர் ஓகேங்களா, இந்த நேரம் வந்து சும்மா அந்த வால்யூம் இருக்கக்கூடிய அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னாவே வால்யூம் சேஞ்சஸ் வந்து நடக்கும். இங்கே வந்து பாருங்கள் ரொம்ப அதிகமாக வால்யூம் இருக்கக்கூடியதெல்லாம் மேலே வந்துருச்சு. அதில் ஐடிசி ஐடிசிலாம் வந்து நல்லா மேலே ஏறிடுச்சு, இதுக்கு மேலே ஏறுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து பாருங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி நல்லா மேலே ஏறின ஸ்டாக் வந்துருக்கு. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கீழே போங்க, வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும்ல அந்த ஸ்டாக்குக்கு வந்து போங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சில ஐடியாஸ் வந்து கிடைக்கும், ஏன்னா சப்போர்ட்லேருந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு மேலே ஏறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். இந்த 29 ஸ்டாக்ஸில் மட்டும் ஃபில்டர் பண்ணி அதுலேருந்து ஒரு 4 ஸ்டாக்கோ ஒரு 5 ஸ்டாக்ஸோ வந்து எடுத்துகிட்டு அதில் என்ட்ரி எங்கே பிளான் பண்ணலாம், எங்கே எக்ஸிட் வந்து பண்ணலாம் அப்படிங்கூடிய தேவை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாவே வந்து போதும், ஈஸியாக உங்களுக்கு தேவையான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸை வந்து எடுத்துக்க முடியும். அதெல்லாம் சொல்லிட்டீங்க இது வந்து நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்கலாம். இப்போ ஒரு சில ஃபில்டர் வந்து உங்களுக்கு நான் பண்ணுறேன். நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் குறைஞ்சபட்சம் வந்து இதில் 200 மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை தான் வந்து நான் எடுப்பேன். அதே மாதிரி ஆர்எஸ்ஐலையுமே வந்து பார்த்திங்கன்னா 40 தான் வந்து நான் கொடுப்பேன், ஏன்னா அப்போ தான் ஓரளவுக்காச்சும் அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும் வந்து ஆகும். ஓகேவா, இது வந்து நான் கொடுத்துக்கிறேன். மற்றபடி மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து நான் பண்ண போகிறது வந்து கிடையாது. ஓகே இப்போ வந்து வருவோம், இப்போ ஐடிசி இருக்குது, ஐடிசியில் பெருசாக மூவ்மெண்ட் வந்து இல்லை, சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஐசிசி பேங்க் இருக்குது. இப்போ நான் ஐசிசி பேங்க் வந்து எடுத்து வச்சுக்கலாம். எதுக்கு நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா இது ஃபியூச்சரில் எனக்கு யூஸ் ஆகும். எப்போ அப்படின்னா வந்து பாருங்கள் நமக்கு சப்போர்ட் ஏரியா இங்கே தான் இருக்குது, 1260 வந்து சப்போர்ட் இருக்குது. இப்போ 300 ட்ரேட் வந்து ஆகிட்டுருக்கு, இன்னொரு 50 கீழே இறங்கிச்சு அப்படின்னா சப்போர்ட் கிடைக்கும். சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐயில் வந்து பாருங்கள் நமக்கு மேலே வந்து பிரேக் அவுட் ஆகி 63 வந்து வருதா, அப்போ இந்த ரேஞ்சுக்கு வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐயில் இந்த ரேஞ்சுக்கு இது பார்த்தீங்களா 51 அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இந்த 40 இந்த ரேஞ்சுக்கு வந்துடும். அப்போ இங்கே வரும்போது என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் இங்கே நமக்கு அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். அப்போ ஃபண்டமெண்டலாக வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். அப்போ நம்ம புதுசாக ஒரு ஸ்டாக் வந்து போய் தேடணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து கிடையாது. ஜஸ்ட் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா போதும், ப்ராப்பராக வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது நீங்கள் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து வாங்கிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வேறு எந்த ஸ்டாக் வந்து நல்லா இருக்குன்னு பார்க்கலாமா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இங்கே வந்து பாருங்கள் JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. இப்போ இந்த கம்பெனி பாருங்கள் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. அப்போ இதை நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். எப்போ இந்த 360 அப்படிங்கூடிய ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்குதோ அப்போ நீங்கள் பை என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். அப்போ டார்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து டார்கெட் 1, செகண்ட் சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் 2 வச்சு நீங்கள் வந்து மூவ் பண்ணி மேலே கொண்டு போக முடியும். ஆனால் இந்த மாதிரி ஹையில் ரெசிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கொண்டு போய் இந்த லோவில் போடக்கூடாது. அப்படி போட்டிங்க அப்படின்னா மறுபடியும் கரெக்ஷன் வரும்போது பெரிய ஸ்டாப் லாஸ் தான் வந்து போயிடும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் இதுக்கான ஸ்டாப் லாஸ் இந்த லோ தான், 330-340 சொல்லக்கூடிய இந்த ஏரியாவை தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் தான் வந்து பிளான் பண்ணணும். அப்படி இல்லைனா எந்த கேண்டில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் வந்து பண்ணதோ அந்த கேண்டிலுடைய ஓப்பன் அப்படி இல்லை அப்படின்னா லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வந்து செட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் நான் ஒரு ஐடியா தான் வந்து நான் கொடுக்குறேன் ஓகேங்களா, இதை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் வந்து மாடிஃபை வந்து பண்ணிக்கணும். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக் நல்லா இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாமா. அண்ட் HDFC பேங்க் வந்து பாருங்கள், HDFC பேங்க் ஆல்ரெடி வந்து மேலே ஏறிட்டு இருக்கு ஓகேங்களா, 700 மேலே ஏறி இருக்கோம், ஒரு 30 மேலே ஏறிச்சு. இப்போ டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 770 வரைக்கும் வந்து போகும். ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். இதுலேயுமே ஒரு 715 ஸ்டாப் லாஸ் தான் வந்து பிளான் பண்ணிவிட்டு 730-35 என்ட்ரி வந்து பிளான் பண்ணலாம். டார்கெட் வந்து 760 வந்து வைக்கலாம். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா கீழே ஆர்எஸ்ஐ நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஆர்எஸ்ஐயில் வந்து பாருங்கள் 50 ரேஞ்சில் தான் வந்துருக்கு. அப்போ 65-70 போகும்போதில் உங்களுடைய டார்கெட் வந்து ஈஸியாக கிடச்சிரும். என்ன தான் மேலேருந்து ரிவேஸ் ஆனாலுமே கரெக்டாக டாப்பில் வந்து உங்களுடைய ப்ராஃபிட் வந்து நீங்கள் புக் பண்ண முடியும். ஓகேவா, ஆனால் இந்த ரேஞ்சில் நீங்கள் ஃபண்டமெண்டலும் வந்து செக் பண்ணணும். நான் டெக்னிக்கல் டேட்டா மட்டும் வந்து நான் சொல்லிட்டுருக்கேன். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் வேறு எந்த ஸ்டாக் வந்து கிடைக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த செட்டிங்ஸை ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணுறது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இன்ட்ராடே ட்ரேடிங்கான ஸ்டாக்ஸ் கூட வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். கரெக்டாக 2180 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் தொடர்ந்து அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. கரெக்டாக ஸ்விங் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்து கொடுத்து தான் வந்து போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அது கரெக்ஷன் வரதுக்கான ஒரு ரேஞ்சாகி போயிடும். ஒரு 250-300 ரேஞ்சுக்கு போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்து எடுத்துருவாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா நான் கொஞ்சம் கீழே இறங்க விட்டு நீங்கள் வந்து வாங்கலாம் இந்த ஸ்டாக்லாம் ஓகேங்களா, ஏன்னா நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாருங்கள் எத்தனை முறை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நம்ம ஃபில்டர் பண்ணல வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஸ்டாக்ஸ் தான் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இன்னும் நமக்கு 2nd பேஜில் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்துருக்கு. ஓகே இதுலேயுமே பெருசாக வந்துடல, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி மேலே ஏறின ஸ்டாக்ஸு. இப்போ இந்த ஆல்ரெடி மேலே ஏறிச்சில்ல
இதுக்கான அந்த ஸ்டாக்ஸ்லாம் ஏன் அதில் இந்த லிஸ்ட்டில் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து பாருங்கள் நம்ம ஆர்எஸ்சியில் என்ன பண்ணணும்னா 65 ரேஞ்சு வந்து கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் இன்னுமே ஃபில்டர் வந்து பண்ணலாம் ஓகேங்களா. ஒரு 55 இந்த ரேஞ்சில் வைக்கிறீங்க அப்படின்னா ஓகேவா, 55 இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் மட்டும் வந்து கிடைக்கும். அப்போ அந்த ஸ்டாக்லாம் வந்து 55 இருக்கும்போது நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் சரியா. அப்படி நீங்கள் வாங்கி வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது 60-65 இந்த ரேஞ்சுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டார்கெட் வந்து கிடைக்கும் ஓகேவா. இப்போ இதில் வந்து பாருங்கள் இந்தியன் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி கரெக்டாக நமக்கு 46 ஆர்எஸ்ஐ வந்து இருக்குது. கீழே சப்போர்ட் 200 சப்போர்ட் வந்து எடுக்கிறாங்களா. அப்போ இப்போ அந்த லாஸ்ட்டாக ஒரு ரெட்லர் கண்டியில் இருக்குதுல, இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். லாஸ்ட்டாக ஒரு ரெட்லர் கண்டியில் வந்திருக்கா. இப்போ இதோடைய ஹை வந்து 215. அப்போ 215 மேலே பிரேக் அவுட் வந்து நடக்கும்போது ஸ்டாப் லாஸ் 200 செட் பண்ணிவிட்டு 215 நீங்கள் என்ட்ரி வந்து பிளான் பண்ணலாம். இங்கே வந்து பாருங்கள் 240 தான் வந்து ரெசிஸ்டன்ஸ். அப்போ 230 வரைக்கும் ஒரு 15 நீங்கள் வந்து ட்ராவல் வந்து பண்ண முடியும். ஒரு சின்ன சேஞ்ச் தான் வந்து நம்ம பண்ணேன், அதுக்கே நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக் வந்து கிடைக்குது ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் இன்னொரு சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஆட் ஆயிருக்கு. டாபர், டாபருமே வந்து பாருங்கள் கரெக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கானா. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டாப்பில் போய் வந்து வாங்குறத விட இந்த மாதிரி லோவிலேருந்து ஏறிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பிளான் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கும், டார்கெட் வந்து ஹெவியாக இருக்கும், ரிஸ்க் ரொம்ப ரொம்ப சின்ன ரிஸ்க்காக தான் வந்துருக்கும் ஓகேவா. இப்போ டாபரில் வந்து பாருங்கள் 633 ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 620 கூட நீங்கள் வந்து வைக்கலாம். கீழே கூட நீங்கள் இன்னுமே தள்ளி வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 600 கூட வந்து செட் பண்ணலாம். டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 670 வரைக்கும் இன்னொரு 40 வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். மார்க்கெட் வந்து நல்லா பாசிட்டிவாக தான் வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பாருங்கள் ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு, ஒரு பாசிட்டிவ் சீர்படுத்தணும் ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஃபில்டர் வந்து பண்ணணும். நம்ம ஒரு டேட்டா வந்து கொடுத்துட்டோம், அப்ளை பண்ண உடனே நமக்கு ஸ்டாக் கிடைக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கிடைக்காது. அதில் நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணி இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா மட்டும்தான் நமக்கு தேவையான ஸ்டாக்ஸ் வந்து கிடைக்கும் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ராடே ட்ரேடிங்கான ஸ்டாக்ஸ் வந்து எப்படி வந்து ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு கூடிய டேட்டாவோட வந்து பார்க்க போகிறோம். அதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து விவிஎம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஒரு சில ஃபில்டர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை மட்டும் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 ஹோல்டிங் பண்ணுறது கூட வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் ஐக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.